சத்தான உணவுகளை நித்தம் தரும் SSI விருந்த சேனலின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது புத்தாண்டை முன்னிட்டு ஸ்வீட் செய்ய போறோம். அந்த ஸ்வீட் என்னன்னா பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் தினந்தோறும் நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். பால் கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு படி தண்ணி, அரை கிலோ வெல்லம் போட்டு, வெல்லம் கரைஞ்சண்ணெய் தூசிய வடிகட்டி வச்சுக்கணும். வெல்லம் கரைஞ்சிருச்சு, வெல்லம் கரைஞ்சண்ணெய் இந்த பாவை வந்து தூசி இல்லாம வடிகட்டிக்கிறோம். வெள்ளத்துல எவ்வளவு மண் இருக்கு, இதுக்காக தான் இதை வடிகட்டுறது. பாத்திரத்தை சுத்தமா கழுவிட்டு இந்த வடிகட்டின பாவை இதில் ஊத்திக்கிறோம். தண்ணில ஒரு டம்ளர் தண்ணி தனியா சுட வச்சுக்கிறோம். தண்ணி தேவைப்படாது, அப்படி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா அதில் ஊத்திக்கிறதுக்காக. தேவையான பொருட்கள் 400 கிராம் புழுங்கல் அரிசிய, அதாவது லிட்டரால அரை லிட்டர், கிராம் கணக்கில் 400, இது மாதிரி நல்லா கிரைண்டர்ல போட்டு நைஸா அரைச்சி வச்சுக்கணும். இவ்வளவு கெட்டியா நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு நெய் தேவையான அளவு போட்டுக்கணும். தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கணும். அரிசி மாவுல 1/4 டேஸ்டுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா அதில் வந்து நம்ம இனிப்பு போட்டு செய்ய போறோம் அப்படிங்கறதுனால இனிப்பு தூக்கலா தெரியணுங்கிறதுக்காக 1/4 டேஸ்டுக்கு உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்ப இந்த வடிகட்டின பாவை அடுப்புல வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இப்ப மாவு புழிஞ்சு விடணும். மாவை வந்து தேன் குடல் அச்சு போட்டு கட்டையில அச்சு இந்த தண்ணி நல்லா கொதிச்சன்ன இதுல புழிஞ்சு விடணும். மாவை இது மாதிரி புழிஞ்சிட்டோம்னு சொன்னா மேல மிதக்கும், மிதந்ததுன்னு சொன்னாக்க அடுத்த கட்ட புழியலாம். வந்து உங்களால புழிய முடிகிற அளவுக்கு மாவை கெட்டியா வச்சுக்கலாம். எவ்வளவு உங்களால புழிய முடியுமோ அந்த அளவுக்கு பதமா வச்சுக்கலாம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மத்தியானம் எல்லாம் சுவாமிக்கு செஞ்சு நேவிரியம் பண்ணிட்டு சாயந்தர பூஜைக்கு இந்த பால் கொழுக்கட்டை வச்சு பூஜை பண்ணுவாங்க. முன்னாடி எல்லாம் பால் கொழுக்கட்டை செய்யணும்னு சொன்னா மாவை நல்லா கெட்டியா வச்சுட்டு கையை வச்சுட்டு ஒரு துணிய நல்லா வெள்ளை துணிய கீழே போட்டு இப்படிதான் செய்வாங்க. இது மாதிரிதான் உருண்டி போட்டு அதை செய்வாங்க. இப்ப நாளடைவில் அப்பெல்லாம் பெரியவங்க இருந்தாங்க செஞ்சு கொடுத்தாங்க, இப்பெல்லாம் செய்யற அளவுக்கு பெரியவங்க இல்லைங்கிறதுனால இது மாதிரி கட்டையில போட்டு இப்ப புழிஞ்சிடும். இது மாதிரி சின்ன சின்னதா போடணும். இது மாதிரி உட்காந்து இப்ப செய்ய முடியலங்கிறதுனால தேன் குழல் அச்சியில போட்டு புழிஞ்சிடுறது ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப, அதனால அது மாதிரி செஞ்சிடும். ஒரு தேங்காய தெரிய வச்சிருக்கோம். இப்ப வந்து புளியதெல்லாம் புழிஞ்சாச்சு, இது வந்து வெந்தும் போயிடுச்சு அப்படிங்கறதுனால இப்பயே அந்த தேங்காயை போட்டுட்டோம்னு சொன்னாக்கா பால் கொழுக்கட்டை வீணா போகாம இருக்கும். அதனால தேங்காய போட்டுருவோம். இப்ப வெள்ளம் வெள்ளையா இருக்கிறதுனால வெள்ளையா இருக்குது, வெள்ளம் சிவப்பா இருக்குதுன்னு சொன்னாக்கா கலர் சிவப்பா இருக்கும். இது வந்து இப்ப என்ன செத்த நாளி நல்லா வேகணும். இப்பயே ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம்.
இந்த தண்ணிய ஊத்தாமலே அளவு சரியா இருக்கு. சமயத்துல நம்மளுக்கு பத்தலைன்னு சொன்னா ஊத்திக்கலாம்னு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா தண்ணி வச்சிருந்தோம். ஆனா அந்த தண்ணி ஊத்துறதுக்கு வேலை கிடையாது. அரிசி வந்து புது அரிசியா இருந்ததுன்னு சொன்னா தண்ணி நிறைய இழுக்காது, பழைய அரிசியா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா தண்ணி இழுக்கும். அதனாலதான் தண்ணியை சுட வச்சுக்கிறது. இதுல கொஞ்சம் நெய் கொஞ்சமா வச்சு விட்டுக்கிறோம். லேச கொஞ்சமா தான் விட்டுருக்கோம். இந்த முந்திரி பருப்பு தாளிச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். வெந்தது போதும். ஒரு தாம்பாளத்தை எடுத்து வச்சு அதுல ஒரு கரண்டி நெய்யை விட்டு நல்லா கையால அப்படி சும்மா திராவிக்கிறோம். ஏன்னா அந்த பால் கொழுக்கட்டை அதை ஊத்தும் போது ஆறுச்சுன்னா நம்ம வேணும்னாக்கா துண்டா கூட போட்டுக்கலாம். வெந்தது போதும். எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்து தட்டுல எடுத்து ஊத்திக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு கனமான பாத்திரத்துல வச்சு செய்யும் போது அடியில பிடிக்காம வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த அளவு கெட்டியா போங்காட்டியும் அடியில பிடிச்சிரும். அதனால இது வந்து கனமான பாத்திரத்திலேயே செய்யுங்க. கரண்டி காஞ்சிருச்சு. நெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கிறோம். தேவைன்னா இன்னும் வந்து நிறைய வேணாலும் உங்களுக்கு நிறைய போட்டு சாப்பிடலாம்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். நான் வந்து சீரா தான் போட்டிருக்கேன். இது போதும். சூடு இல்லாம ஆறினதுக்கு அப்புறம் கத்தி எடுத்து கத்தியில கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு இப்படி உங்களுக்கு பிடிச்ச வாட்டத்துல பீஸ் போட்டு வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஒரு துண்டா எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கறதுக்கோ நீங்க சாப்பிட்றதுக்கோ நல்லா இருக்கும். நியூ இயர் எதுமா கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி பால் கொடுக்கட்டையோ இல்ல ஒரு கேசரியோ செஞ்சு ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், இது மாதிரி நியூ இயராக இருந்தாலும் சரி வீட்டிலயே நீங்க செஞ்சு கேக்கு மாதிரி வெட்டினீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு அளவில்லா மன மகிழ்ச்சியே தரும். இப்போ வந்து பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் கொழுக்கட்டைய இந்த முறையில நீங்களும் வீட்டில செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் தினந்தோறும் நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.